வணக்கம் இது வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி நேயர்களே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கடந்த வாரம் இந்திய விமானப்படையில் அதிகாரிகள் தேர்வு குறித்து தான் பார்த்தோம் இந்த வாரமும் அதிகாரிகள் தேர்வு குறித்து தான் பார்க்கப் போகிறோம் நம்மோடு அது குறித்து உரையாட கருத்துறை வழங்க அரங்கிற்கு வந்திருப்பவர் ஏர் வைஸ் மார்ஷல் சுவாமிநாதன் அவர்கள் அவரோடு பேசுவோம் வாருங்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் நம்ம கடந்த வாரம் சார் இந்திய விமானப்படையில் சேருவதற்கான அதிகாரிகளாக சேருவதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கான தகுதிகள் கல்வி தகுதி என்னென்னு பார்த்தோம் ஏஜ் எந்த மாதிரி எந்த மாதிரியான ஏஜ் இருக்கணும் அப்படியெல்லாம் பார்த்தோம் சார் இந்த வாரம் அது தொடர்ச்சியாக தான் சார் பார்க்க போகிறோம் சார் இப்போ இந்திய விமானப்படையில் இவ்வளவு இவ்வளவு கடந்து வந்த பிறகு இத்தனை தேர்வுகளை கடந்து வந்த பிறகு செலெக்ஷன் ப்ரொசீஜர் அதாவது ரிட்டர்ன் டெஸ்ட் எல்லாம் எப்படி சார் இருக்கும் ஏர்ஃபோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு விதமாக ஜாயின் பண்ணலாம் சொல்லுங்கள் சார் ஒன்று பைலட் அதுவும் ஸ்பெஷலி பைலட்டுக்கு உங்கள் என்டிஏ மூலமாக நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு ஜாயின் பண்ணலாம் இல்லை டைரெக்டாக நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சுருந்தீங்கன்னா மேக்ஸ் ஃபிசிக்ஸ் அது இருக்கிற ஜா கிராஜுவேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணலாம் கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது இல்லையா சிடிஎஸ்சின்னு யுபிஎஸ்சியை கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் அது மூலமாக ஜாயின் பண்ணலாம் இல்லை நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணி ஏர்ஃபோர்ஸில் டைரெக்டாக ஜாயின் பண்ணலாம் அந்த அவங்களுக்கு ஏஜ் வந்து டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபோர் சரிங்க சார் அதுக்கு மேலே எடுக்க மாட்டாங்க ஸோ பைலட்டுக்கு இது மாதிரி என்ஜினியர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸுக்குள்ளே ஜாயின் பண்ணலாம் பட் நீங்கள் வந்து பிஇ முடிச்சுட்டு பிஇ பிடெக் இந்த மாதிரி டிகிரி முடிச்சுட்டு டைரக்டாக ஜாயின் பண்ணலாம் அப்புறம் நான் டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா பிகாம் பிஏ இது மாதிரிலாம் படிச்சுட்டு ஜாயின் பண்ணலாம் இல்லை போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணால் ஒரு ரெண்டு பிரான்ச்சு அதாவது எஜுகேஷன் இல்லை மெட்டீரியலாஜிக்கல் பிரான்ஞ்சில் ஜாயின் பண்ணலாம் ஸோ இவங்களுக்கெல்லாம் ஏஎஃப் ஒன்று இருக்கு ஏர்போர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட் அது வருஷத்துக்கு ரெண்டு தடவை கண்டக்ட் பண்ணுவாங்க ஜூன் அண்ட் டிசம்பர் அதை நோட்டிஃபிகேஷனோ பேப்பரில் எல்லா முதல்ல வந்துடும் ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த எக்ஸாமினேஷன் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஸோ இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா உங்களை வந்து நேர்முக இன்டர்வியூ நேர்முக தேர்வுக்காக சர்வீசஸ் செலெக்ஷன் போர்டு அப்படின்னு இருக்கிற இடத்துக்கு கூப்பிடுவாங்க ஏர்ஃபோர்ஸோட சர்வீசஸ் செலக்ஷன் போர்டு இருக்கிற இடம் ஒரு மூணு நாலு இடம் இருக்குது மைசூர் வாரணாசி தேராதூன் இந்த மாதிரி இடத்துல இருக்குது அங்கே உங்களை கூப்பிட்டு முதல்ல ஒரு ப்ரிலிமினரி டெஸ்ட் வைப்பாங்க அந்த ப்ரிலிமினரி டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணீங்கன்னா உங்களை அதுக்கு அடுத்த அஞ்சு நாள் உள்ளே வச்சு ஃபர்தராக டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லை அங்கேருந்து திருப்பி அனுப்பிச்சிருவாங்க ஸோ இந்த அஞ்சு நாள் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது பெரிய எலாபரேட் டெஸ்ட்டு உங்களுக்கு சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் பண்ணுவாங்க உங்கள் இன்டெலிஜென்ஸ் ஐக்யூ எவ்வளோ லெவல் டெஸ்ட் பண்ணுவாங்க அப்புறம் நீங்கள் வந்து டீமில் அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் எல்லா சர்வீசஸையும் சேர்த்தாலும் டீம் ஒர்க் தான் இம்பார்ட்டன்ட் டீம் இல்லாம இண்டிவிஜுவலா நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது கமாண்டிங் டீம்ல வந்து கமாண்டிங் சேர்ந்து நம்ம எல்லாம் வேலை செய்யணும் அதுல ஒருத்தர் கமாண்டரா இருக்கலாம் பட் அந்த கமாண்டர் சொல்கிற ஆர்டரை எடுத்துகிட்டு ஒருத்தர் கேட்கணும் நம்ம நடுப்பு எழுந்து நான் எப்படி தான் பண்ணுவேன்னா இ இமே ஈவன் டை அந்த அதுவும் எஸ்பெஷலி ஆர்மிலலாம் ஸோ இந்த மாதிரி க கம்பைண்டாக வேலை பண்ணுறத பற்றி அதுவும் டெஸ்ட் பண்ணுவாங்க அப்புறம் குரூப் டெஸ்ட்டிங்னு ஒரு ஆஃபீஸர் இன்டர்வியூ பண்ணுவார் கடைசியில் ஒரு போர்டில் ஒரு அஞ்சு ஆறு பேர் உட்காண்ட்ருப்பாங்க இன்க்ளூடிங் அந்த கமாண்டிங் ஆஃபீஸர் ஆஃப் தட் அந்த செலெக்ஷன் போர்ட் அவங்களாம் இன்டர்வியூ பண்ணுவாங்க இன்டர்வியூ பண்ணிவிட்டு நீங்கள் அதில் செலக்ட் ஆச்சுன்னா உங்களை செலக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு உங்களை டேரெக்டாக இப்போ மைசூரில் செலக்ட் ஆச்சுன்னா உங்களை பெங்களூருக்கு அனுப்புவாங்க அங்கே இன்ஸ்டிடியூட் ஆஃப் அவியேஷன் மெடிசன் ஐஏஎம்னு சொல்லுவோம் ஏர்ஃபோர்ஸ் இருக்குது இல்லை டெல்லி நார்தர்ன் ஏரியால இருந்திங்கன்னா எங்களது க சென்ட்ரல் மெடிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு டெல்லிலேயே இருக்கு அங்கே அனுப்புவாங்க ஸோ அங்கே மெடிக்கல் நீங்கள் பாஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அந்த மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி இப்போ ஏர்ஃபோர்ஸில் அந்த பர்டிகுலர் சிக்ஸ் மந்த்ஸில் நூறு வேக்கன்சி தான் இருக்குன்னு வச்சுங்களேன் எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் நூறு வேக்கன்சிக்கு மேலே இருக்கிறவங்களும் எடுக்க மாட்டாங்க ஸோ நூறு வேக்கன்சி இருக்கிறதுக்காக நூறு பேருக்கு இன்டர்வியூக்கு சாரி ஜாயின் பண்ணுறதுக்கு அனுப்புவாங்க ஜாயின் பண்ணுறதுக்கு அனுப்பிட்டு இப்போ நூறு பேரில் ஒரு பத்து பேர் வரலன்னு வச்சுங்களேன் அடுத்த லிஸ்ட்டில் இருக்கிற பத்து பேர் அனுப்புவாங்க ஸோ இது முடிஞ்ச அப்புறம் நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும் ஸோ அந்த ஜாயினிங் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் ஜூனில் டிசம்பரில் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் பைலட்ஸுக்கெல்லாம் ட்ரைனிங் ஏஎஃப்ஏண்டிகள்னு இருக்குது ஹைதராபாடில் அங்கே போ அதே மாதிரி தான் நான் டெக்னிக்கலுக்கும் அங்கே தான் ட்ரைனிங் ஹைதராபாடில் ஓன்லி என்ஜினியரிங் ஆஃபீசர்ஸ் டூ ஸ்ட்ரீம்ஸ் அதாவது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் இவங்களுக்கு பெங்களூரில் இருக்குது ஏர் ஏர்ஃபோர்ஸ் டெக்னிக்கல் காலேஜ்னு இருக்குது அங்கே போய் ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் ஏர்ஃபோர்ஸ் டெக்னிக்கல் காலேஜில் என்ஜினியர்ஸுக்கு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க ட்ரைனிங் பீரியாஸ் கிளாஸஸ்லாம் நடக்கும் க்ளாஸஸ் நடக்கும் வெளியில் அவுடோரில் எங்களுக்கு பிடி பெரேட் அப்புறமா வந்து ஃபயரிங்

ம் ஸோ உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் எப்படி இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சீங்களோ அதே மாதிரி ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸுக்கு கிளாஸஸையும் அட்டன் பண்ணணும் அவுடோர் எக்ஸசைஸும் பண்ணணும் நீங்கள் நிறைய பிக்சர்லலாம் ஃபில்ம்லெலாம் பார்த்துருப்பீங்க எப்படி பண்ணுறாங்கன்னு அந்த மாதிரி ஃபிசிக்கல் ட்ரைனிங் பட் ஏர்ஃபோர்ஸ் எங்களுக்கெல்லாம் குறைச்செல்லாம் இருக்கும் பட் ஆனால் பார்த்திங்கன்னா நாங்கள் பிஸ்டல் ஷூட்டிங் அப்புறமா ஆட்டோமேட்டிக் கன் ஷூட்டிங் இதெல்லாம் டார்கெட் அதுதான் சார் அதிகாரிகளுக்கான அந்த ட்ரைனிங் பீரியட்ல ட்ரைனிங் எந்த மாதிரியான பயிற்சிகள் சார் இதுதான் சொல்கிறேன் ஒன்று கிளாஸ் ரூம் ட்ரைனிங் அதாவது நான் இப்போ எலக்ட்ரிக்கல் பேசிக்கலி எலக்ட்ரிக்கல் படிச்சுட்டு போன கிண்டி காலேஜில் இருந்து என்ன அங்கே ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் பிரான்ஞ்சில் மாற்றிட்டாங்க ஸோ எனக்கு அந்த மிலிட்ரி ஏர்க்ராஃப்ட் இருக்கு இல்லையா அந்த ஏர்க்ராஃப்ட்னா எல்லாம் வெரைட்டி மிலிட்டரி ஃபைட்டர் பிளேன் மிலிடரி ஹெலிகாப்டர் மிலிடரி கார்கோ பிளேன் ரெடார் கம்யூனிகேஷன் எல்லாத்துலேயும் ட்ரைனிங் கொடுத்தாங்க ஸோ இட்ஸ் எ எலபரேட் ப்ராசஸ் ஸோ அந்த ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி அஞ்சு மாதம் ட்ரைனிங் ஒரு மாதம் உங்களை லீவில் வீடு வீட்டுக்கு அனுப்புவாங்க திருப்பி அப்புறம் அஞ்சு மாதம் ட்ரைனிங் ஒரு மாதம் லீவு அதே மாதிரி அஞ்சு மாதம் ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு மாதம் மூணு ஒரு மாதம் உங்களுக்கு லீவு கிடைக்கும் லீவு கிடைக்கும் ஸோ அதில் வந்துட்டு கடைசியில் அஞ்சு மாதம் முடிஞ்சப்பறம் உங்களுக்கு பாசிங் அவுட் பெரேட்னு வைப்பாங்க கமிஷன் பண்ணிவிட்டு உங்களை ஃப்ளைங் ஆஃபீஸராக வெவ்வேறு இடத்துக்கு ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் நீங்கள் என்ன படிச்சிங்களோ உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி இல்லை எங்கெங்கெல்லாம் ஆளுங்க தேவை இருக்காங்களோ ஆஃபீஸர்ஸ் ஓ சில பேர் ஏர்க்ராஃப்ட்டுக்கு போகலாம் சில பேர் ரெடார் யூனிட்டுக்கு போகலாம் அது மாதிரி வெவ்வேறு எதை இடத்துக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க ஸோ அங்கே போய் நீங்கள் இனிஷியலாக ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் கூட இருக்கலாம் அது மாதிரி உங்களை சர்க்குலேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ நீங்கள் ஏர்ஃபோர்ஸில் இருக்கிற அந்த உங்களுக்கு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் எவ்வளோ வருஷம் இருக்கீங்களோ அந்த டென்னியூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் இப்போ நான் ஒரு பிளேனில் ட்ரைனிங் ஆனேன்னா என்ன ஒரு அட்லீஸ்ட் ரெண்டு போஸ்டிங் டென்யூர் மூணு மூணு ஆறு வருஷம் இல்லை ஏழு வருஷம் வச்சுன்னு யூட்டிலைஸ் பண்ணுவாங்க ஏன்னா அந்த ட்ரைனிங் கொடுத்து ஏன்னா நான் இப்போ வேறு ஒரு ஏக்ராஃப்ட் போகிறேன்னு வச்சுங்களேன் அதுக்குன்னு ஒரு மூணு மாதம் ட்ரைனிங் கொடுப்பாங்க அந்த பர்டிகுலர் ஏர்க்ராஃப்ட் ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓ ஸோ அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணுன்றதுக்காக அப்புறம் ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் அதில் இருப்பேன் அது முடிஞ்ச அப்புறம் என்னை அங்கேருந்து எடுத்து அதுக்கே சம்பந்தம் இல்லாமல் இன்னொரு இடத்துக்கு அனுப்புவாங்க ஓ அதுக்கும் திருப்பி ட்ரைனிங் கொடுப்பாங்க அது வந்து வேற ஏர்க்ராஃப்ட்டாக இருக்கலாம் கார்கோ ஏர்க்ராஃப்ட்டாக இருக்கலாம் ஹெலிகாப்டராக இருக்கலாம் அதெல்லாம் ஆனால் நான் எனக்கு முதல்ல பேசிக் ட்ரைனிங் இந்த ஏர்ஃபோர்ஸ் டெக்னிக்கல் காலேஜில் கொடுத்தாங்க இல்லையா அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து எல்லாம் இது பண்ணலாம் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்

லைக் பிக்சிட்டிஸில் இருந்தால் கம்பன்சடரி அலவன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா அது கிடைக்கும் அப்புறம் உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் எல்லாம் நீங்கள் தனியாக வீடு எடுத்திங்கன்னா கிடைக்கும் இல்லை நீங்கள் எங்கள் மிலிட்ரி ஸ்டேஷன்லேயே ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்லேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்சஷனில் டென் பர்சன்ட் ஃபிஃப்டின் பர்சென்ட்டில் உங்களுக்கு வீடு கிடைக்கும் ஃபர்னிச்சர் கொடுப்பாங்க ஃபர்னிஷ்டு அதுக்கு ஃபைவ் பர்சென்ட்டோ டென் பர்சன்ட்டோ பே பண்ணணும் அது மாதிரி எல்லாமே கன்செஷ்னெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் ப்ளஸ் எங்களுக்கு வந்து கேண்டீன்னு சொல்லுவோம் கேண்டீன்னா என்ன இட்ஸ் ஸ்டோர்ஸ் லைக் எனி பிக் ஸ்டோர்ஸ் நாங்கள் அதில் வந்து ஒரு சால்ட் பேக்கெட்லேருந்து கார் வரைக்கும் வாங்கலாம் அங்கே புக் பண்ணி எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஒரு புது கார் வாங்கலான் இருக்கோம் அந்த கார் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சீப்பா கிடைக்கும் அது சில ஸ்டேட்ஸ்ல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்பவுமே கன்செஷன் கொடுப்பாங்க நாங்க வந்து சில டாக்ஸ் பே பண்ணவே மாட்டோம் சார் பெனிஃபிட்ஸ் அவங்க ஹோம் டவுனுக்கு போறதுக்கான ஒரு அதிகாரி ஆசை இல்ல ஒரு சிப்பாயி ஆசை எல்லாருக்கும் உண்டு ஹோம் டவுன் லீவ் டிராவல் கன்செஷன் சொல்லுவாங்க அது பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மிச்சம் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் மிச்சம் இருக்கிற ஸ்கேட்டர்கள் ஒன்ஸ் இன் ஃபோர் இயர்ஸ் நாலு வருஷத்தில் ஒரு வருஷத்துக்கு சொந்த ஊருக்கு போயிட்டு வரலாம் இதில் அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ எங்கள் மிலிட்ரியில் ஏர்ஃபோர்ஸ் நேவி ஆர்மி எல்லாத்துலேயுமே ஒன்ஸ் இன் டூ இயர்ஸ் எவ்ரி ஆல்டர்னேட் இயர் நீங்கள் வந்து சொந்த ஊருக்கு போயிட்டு வரலாம் இன்னொரு ஆல்டர்னேட் இயர் நீங்கள் யூஸ் பண்ணாத வருஷம் ஒரு கன்செஷன் ஃபார்ம் வாங்கிட்டு நீங்கள் ரயில்வேஸில் சிக்ஸ்டி பர்சன்ட் ஃபேர் பே பண்ணிவிட்டு அது மாதிரி போயிட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு பாத்திரம் இல்லை உங்கள் ஃபேமிலி உங்கள் பேரண்ட்ஸ் டிபெண்டனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் உண்டு அவங்க உங்க கூட இருந்தா அவங்களும் போய்ட்டு வரலாம் சரிங்க சார் தொடர்ந்து பேசுவோம் சார் ஒரு காலர் இருக்காங்க சார் வணக்கம் வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி வணக்கம் சார் நாங்க தஞ்சாவூர்ல இருந்து பேசுறோம் சார் சொல்லுங்கம்மா உங்க கேள்வி என்னங்கம்மா எங்க பையன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்காங்க சரிங்கம்மா இந்த ப்ரோக்ராம்ல என்ன சார் வேலை கொடுக்கறதா ஆமாம்மா இப்போ நீங்க ஏர் ஃபோர்ஸ்ல எப்படி சேருவது என்பது குறித்த ஒரு விளக்கத்தை சொல்றோமா உங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காரா இல்லை படிச்சு முடிச்சிருக்காருங்களாமா படிச்சு முடிச்சிருக்காங்க ஆ ஓ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சிருக்காங்க சார் அவங்களுக்கு ஏதாச்சும் மெக்கானிக்கல் தானேம்மா படிச்சிருக்காங்க ஆமாம் ஓகே ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்போ டிசம்பர் மாதத்துக்கு உங்களுக்கு டிசம்பர் மாதம்னா என்ன மேபி அக்டோபர் நவம்பர்லேருந்து உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வரும் ஸோ ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வர அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்க சொல்லுங்கள் ஏதாவது வந்து எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் வரும் வேறு எதுவாது பேப்பர்லலாம் கூட வரும் இல்லை ஆன் சைட்டில் போய்ட்டு ஐஏஎஃப் டாட் என்ஐசி டாட் இன் அதில் ரெகுலராக பார்த்துட்ருக்க சொல்லுங்கள் அதில் வந்து உங்களை அப்ளை பண்ண சொல்லி பண்ணுவாங்க நீங்கள் வந்து உங்கள் பையன் ஏர் ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணி ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியர் மெக்கானிக்கல் அந்த பிரான்ச்சில் ஜாயின் பண்ணலாம் அதுக்கு முதல்ல கம்பைன்டு அட்மிஷன் டெஸ்ட்ன்னு ஒன்று ஆன்லைன் டெஸ்ட் வைப்பாங்க அதில் அப்பியர் ஆகணும் அதில் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா ஃபர்தராக என்ன டெஸ்ட் இருக்குது என்னன்னு அவங்களே சொல்லுவாங்க ஸோ சான்சஸ் இருக்குது அப்ளை பண்ண சொல்லுங்கள் ரெகுலராக பார்த்துட்ருங்க நான் இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் வெளியிலலாம் போய் ஐடி இன்னும் வேற எங்கேயாவது இது பண்ணுறதெல்லாம் விட நிறைய பெனிஃபிட்ஸ் நிறைய சேலரி கிடைக்குது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆரம்பத்துலேயே ஒரு செவன்டி டூ தௌசண்ட் ப்ளஸ் டிஏ அதை தவிர நான் இதுக்கு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ண பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அதை நீங்கள் வந்து பயப்படாமல் அனுப்பணும் ஏன்னா திரை திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு அந்த காலத்திலே சொன்னாங்க நம்ம சொல்கிறோம் சேரன் சோழன் எல்லாம் இமயமலைக்கு போனான்றாங்க நம்ம இங்கே இந்தியாலயே போகிறதுக்கு எதுக்கு பயப்படணும் ஸோ நீங்களெலாம் தைரியமாக உங்கள் பையனோ பொண்ணோ அனுப்பணும் இங்கே ஏர்போர்ட் ஸ்டேஷன் இருக்கிற இருந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் வந்து ஃப்ளைட்லேயே போயிட்டு நம்ம ஊருக்கு திரும்பி வரலாம் அந்த மாதிரி இருக்குது கன்வீனியண்ட்டாக இருக்குது நம்ம எப்பவுமே அங்கே போய் பார்டரில் நின்றுட்டு எனிமையை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க இல்லை ஸோ அந்த ஒரு பயம் முதல்ல உங்கள் பேரண்ட்ஸுக்கு இருக்கக்கூடாது பசங்களுக்கும் இருக்கக்கூடாது அனுப்புங்க தைரியமாக உங்கள் பிள்ளைங்களோட கேரியர் ஆச்சுன்னா அது உங்களுக்கும் நல்லது உங்களுடைய லைஃபும் இம்ப்ரூவ் ஆகும் லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் ஆகும் கோட் சார் சந்தோஷம் சார் அடுத்த காலர் லைன் இருக்காங்க சார் வணக்கம் வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி ஹலோ ஆ வணக்கங்கம்மா சொல்லுங்கம்மா எங்கிருந்து பேசுறீங்க உங்க பேர் என்னங்கம்மா நாங்க பழனியில இருந்து பேசுறோம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்னங்கம்மா என்னோட பேர் அமுத கவினமா உங்க கேள்வி என்னங்கம்மா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எப்படி ஜாயின் பண்ணணும் எங்க போய் ஜாயின் பண்ணணும் நீங்க ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்களா இல்ல உங்களுக்கு பி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணுமா ஆ எஸ் அப்படிதான் இப்ப என்ன பண்ணிருக்கீங்க படிக்கணும் அதுக்காக வேண்டி எப்படி படிக்கணும்னு கேட்கணும் இல்ல இல்ல இப்ப என்ன படிச்சிருக்கீங்க 12th முடிச்சிருக்கீங்களா இல்ல நான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன் ஜுவாலஜி படிச்சிட்டு இருக்கேன் ஜூவாலஜியா

லே கேர்ள்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணலாம் எங்கள் இப்போ இதில் விமன் ஆஃப்ஸர்ஸ் இருக்காங்க முதல்ல ப ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் பதினாலு வருஷம் ஜாயின் பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து பர்மனெண்ட் கமிஷன் கொடுப்பாங்க வெரி வெரி குட் கேரியர் புரியுதா குட் சார் ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை உங்கள் சிஸ்டர் கிட்ட சொல்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு ஏர் ஃபோர்ஸில் ஜாயின் பண்ண சொல்லுங்கள் குட் சார் அடுத்த காலை சார் வணக்கம் வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி வணக்கம் வணக்கம் வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி

பிஎல் படிக்க வைக்கலாம் படிக்க வைச்சேன் இல்ல சார் இந்த நிகழ்ச்சிங்கிறது ஏர் ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்றது குறித்த நிகழ்ச்சி சார் இது மாதிரி வேற அது சார் அவங்க கேக்குறாங்க பிஎல் முடிச்சிருந்தா ஏர் ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ண முடியுமான்னு கேக்குறேன் நீங்க வந்து பிஏ பிஎல் எதுக்கு படிக்க வைக்கணும் நீங்கள் இப்போ பிஏ முடிச்சிட்டு இந்த டிகிரியோடையே எங்கள் ஏர்ஃபோர்ஸில் நான் டெக்னிக்கல் பிரான்ச்சில் நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி பிரான்ஞ்சில் ஜாயின் பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து இப்போது டிசம்பருக்குள்ளே எங்கள் ஃபோர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும் அதில் பாருங்கள் உங்கள் மா குவாலிஃபிகேஷன் அதாவது மார்க்ஸ் மினிமம் மார்க்ஸ் என்ன இருக்கோ அந்த குவாலிஃபிகேஷனில் இருந்ததுன்னா நீங்கள் ஏர் ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணலாம் ஏர் ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு பிஎல் தேவையில்லை

இருபத்தொன்னு அவர் ஏர் ஃபோர்ஸில் ஜாயின் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க அதான் உங்க கேள்வி ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணலாம் நீங்க இப்போ இந்த அக்டோபர் நவம்பரில் எங்கள் ஏர்ஃபோர்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட் வரும் அதில் அந்த ஏர் ஃபோர்ஸ் கேட்டுன்னு அதாவது காமன் அட்மிஷன் டெஸ்ட்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்லுங்க டெஃபினட்டாக ஜாயின் பண்ணலாம் ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் இந்த அவங்க ட்ரைனிங் கொடுத்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ் பிரான்ச்சில் அவர் சேரலாம் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது நல்ல கேரியர் இருக்குது உங்களுக்கும் வசதியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து டெஃபினட்டாக ஜாயின் பண்ண சொல்லுங்கள் நவம்பரில் பார்க்க சொல்லுங்கள் முதல்லயே அட்வர்டைஸ்மெண்ட் வரும் அக்டோபர் நவம்பரில் ஏ ஐஏஎஃப் டாட் என்ஐசி டாட் இன் அதில் பார்த்துட்டு கேரியர் அப்படின்ற அந்த ட்ராப்டவுன் மெனுவில் போய் செக் பண்ண சொல்லுங்கள் நிச்சயமாக ஜாயின் பண்ணலாம் அதுக்கு வந்து உங்களுடைய உந்துதல் நீங்களும் இது மாதிரி உங்கள் பையன் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி உங்கள் பையனுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்து ஜாயின் பண்ணால் டெஃபினட்டாக நிறைய ப்ரமோஷன்ஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்குது ஓகே குட் சார் சார் இப்போ நம்ம இந்த கேள்விகளெல்லாம் பார்க்குறப்போ என்ன தோணுறதுன்னா சார் இப்போ சிவில் ஏர்லைன்ஸுக்கும் ஏர்ஃபோர்ஸுக்குமான நம்ம வித்தியாசங்கள் நம்ம மக்களுக்கு தெரியலையோ அப்படின்னு தோணும் சார் அப்படிதானுங்களா சார் ஆமாம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் எங்கள் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் இடத்துல எங்கே சார் ஏர்போர்ட்லேருந்து பேசுகிறீங்களான்னு கேட்பாங்க ஃபோனில் யாராவது கூட அப்படி இல்லை சிவில் ஏர்லைன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் பைலட்டாக ஜாயின் பண்ணலாம் இல்ல ஏரோனோட்டிக்கல் இன்ஜினீயராவும் ஜாயின் பண்ணலாம் அது உங்களுக்கு ஏர் கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க ஏஐ மீனு டிகிரி வாங்கணும் ஏஐ மீனு ஒரு ஆக்சுவலி சர்டிஃபிகேட் வாங்கணும் டிஜிசி லருந்து அது மாதிரி பண்ணலாம் பட் ஏர் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் அண்டர் டிஃபன்ஸ்ல டிஃபென்ஸ்ல வரும் அது டிஃபென்ஸ்ல வருதுல்ல இது அண்டர் சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி வரும் இது ஓகே சார் ஸோ எங்களுது தான் டிஃபன்ஸ் மினிஸ்ட்ரி இதுல பைலட்டா ஆகணும் ஃப்ளைங்கல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ற அந்த ஒரு இது ஏமோட இருக்கிறவங்களும் ஜாயின் பண்ணலாம்

ஓகே கம்ப்யூட்டர் ஸோ நீங்கள் ஏர்ஃபோர்ஸில் நான் டெக்னிக்கல் பிரான்ச் அதில் நீங்கள் எடுத்து ஜாயின் பண்ணலாம் இல்லை நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷன் வந்து என்ஜினியரிங்க்கு எடுத்துக்கிறதா இருந்தால் ஏன்னா என்ஜினியரிங்க்கு நார்மலாக கேட்குறது பிஇ பி தான் பட் ஆனால் நீங்கள் பிஎஸ்சியும் எம்எஸ்சியும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தமாக படிச்சிருக்கீங்க ஸோ அதனால் உங்களை எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் எதுக்கும் இந்த நவம்பர் அக்டோபர் நவம்பரில் அந்த ஏர்ஃபோர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து ஏஎஃப் கேட் ஏர் ஃபோர்ஸ் சென்ட்ரல் அட்மிஷன் டெஸ்ட் கம் சாரி கம்பைன்டு அட்மிஷன் டெஸ்ட்டுக்கு எலிஜிபிளான்னு பாருங்கள் இருந்தால் எடுத்துக்கலாம் நன்றி சார் சார் இப்போ ஏர் ஃபோர்ஸில் இப்போ ஒரு அதிகாரியாக ஜாயின் பண்ணிட்டாருன்னா அவங்களுடைய பே ஸ்கேல் எப்படி சார் இருக்கும் பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஏஎஸ் இனிஷியலாக ஜாயின் பண்ணுறாங்க இல்லையா அவங்க நம்ம இங்கே தமிழ்நாடுலலாம் சப் கலெக்ட் அதற்கு நிகரான அதுக்கு அதே அதுக்கு ஆரம்பிக்கிற பே ஸ்கேல் அதே தான் ஸோ ஆரம்பிக்கிற பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் என்ன அது வந்து பே பேண்ட் டென் அந்த லெவல் டென் லெவல் டென் பே பேண்ட் த்ரீ அது ஃபோர் எல்லாம் இருக்கும் இல்லையா புதுசாக செவன்த் பே கமிஷன் மாதிரி அந்த தான் சேம் தான் அதில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டிஃபென்ஸ் சர்வீசஸில் இருக்கவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஏன்னா மிலிட்ரி சர்வீஸ் பேன்னு ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிடைக்கும் ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் குரூப் ஏ லெவல் ஓஹோ ஸோ சேம் உங்களுக்கு டிஏ அதே தான் கிடைக்கும் இப்போ டிஏ வந்து நம்மளுக்கு டுவெண்ட்டி எயிட் பர்சென்ட் ஸோ இப்போ நான் சொன்ன கணக்கில் நீங்கள் டுவெண்ட்டி எயிட் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் லேக் வந்துடும்

எங்களுக்கு ரெக்டாங்கிளா வர முடியாது சரி சரி ஓகே ஓகே அந்தந்த லெவலுக்கு போகும்போது ஒருத்தர் ஆள் குறைச்சிட்டே தான் வரணும் சரி அப்பதான் மேல கமாண்டர் இருக்க முடியும் நன்றி சார் ஒரு அரை மணி நேரம் எங்க நேயர்களுக்கு உங்களுடைய பொண்ணான நேரத்தை செலவழித்து உபயோகமான பயனுள்ள தகவல்களை கொடுத்தீங்க சார் நன்றி சார் நேயர்களே இந்த அரை மணி நேர நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் அடுத்த வாரம் இந்திய ரயில்வே துறையில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் குறித்து பார்ப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்